அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பார்ப்பவர்களை எல்லாம் மயக்கக்கூடிய சக்தி படைத்த வசிய குங்குமத்தை நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் ஒரு சிறிய அளவிலான ஒரு தட்டை எடுத்துக்கிறங்க, சரிங்களா? இது வந்து எந்த வகையான சில்வர் தட்டாக கூட இருக்கலாம், இல்லை மண்ணாலான கலையத்தில் உண்டான தட்டு போல் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வெள்ளித்தட்டு எடுத்துக்கலாம், இல்லை இது போல் வெங்கலத்தட்டுகளை எடுத்துக்கலாம். இப்போ இது போல் தட்டை எடுத்துகிட்டு அதில் மைய பகுதியில் வந்து மகாலட்சுமி குங்குமத்தை வந்து நிறச்சி வைங்க. நான் இப்போ பரப்பி வச்சுருக்கிறது போலவே மகாலட்சுமியோட குங்குமத்தை நிறச்சி வைங்க. நரைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது போல் ஒரு குச்சி, அதாவது அந்த ஊதுபத்தி ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய குச்சி, அது போல் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை இதில் வரைங்க. இது எப்படி வரையணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதே போல் தான், ஒன்றும் கஷ்டமெலாம் கிடையாது. இது போல் இந்த அச்சரத்தை வரைஞ்சிட்டு இது போல் அந்த எந்திரம் இருக்கணும். எந்திரம் வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? இது போல் குங்குமத்திலேயோ இல்லை உபதிகள்லேயோ நம்ம எழுதும்போது தெளிவாக தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது போல் எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு இதோட இந்த அருக்கு பார்த்திங்களா, இந்த மையப்பகுதியில் சிறிய அளவிலான கிளியாஞ்சிட்டு இருக்கு இல்லையா, மண் விளக்கு, சிறிய அளவிலான மண் விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த இடத்துல ஏற்றி வைங்க. அதாவது எந்த இடத்துல, நடு மையப்பகுதியில், சரிங்களா? அந்த இடத்துல ஒரு விளக்கை வைங்க. விளக்கை வச்சுட்டு அதில் ஒரு தீபம் எடுத்துக்க. இந்த தீபம் பார்த்திங்க அப்படின்னா, ஐவகை எண்ணெயில் எரியலா இல்லை அப்படின்னா நெய் தீபம் ஏற்றணும், வேறு எந்த தீபத்திலையும் ஏற்றக்கூடாது, சரிங்களா? அதாவது இந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய் இது போன்ற தீபங்கள் ஏற்றக்கூடாது. நெய் தீபம் இல்லாட்டும் ஐவகை எண்ணெய் கலந்த கலவை. இந்த இடத்துல நான் குச்சி வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல, அதாவது அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் அந்த விளக்கு ஏற்றணும். இந்த விளக்கு பார்த்திங்க அப்படின்னா, கிழக்கு முகமாக, அந்த எரியக்கூடிய முகம் கிழக்கு முகமாக இருந்து எரியணும், சரிங்களா? எடுத்து வச்சுட்டு இதை என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி நாளில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு நாட்களில் பண்ணக்கூடாது, சரிங்களா? பௌர்ணமி நாளில் மட்டும்தான் இதை பண்ணணும். இது போல் தீபம் ஏற்றிட்டு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது இதற்கு. அதாவது என்ன மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா, ஓம் கிளி ஓம் நமசிவாய, ஓம் கிளி ஓம் நமசிவாய, இதுதான் இதற்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு 5008 உரு நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? 5008 உரு உங்களால் ஒரே நாளில் கொடுக்க முடியல அப்படின்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 நாளில் கொடுத்து முடிக்கலாம், சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் உரு ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி அதிகம் இதுக்கு. உரு குறைய குறைய அதோடய சக்தியும் குறையும், சரிங்களா? இதை வந்து பௌர்ணமி நாளில் மட்டும்தான் முத முதலாக ஆரம்பிக்கணும், சரிங்களா? வேறு எந்த தினத்தில் ஆரம்பிக்கக்கூடாது. இது ஆண் பெண்கள் யார் வேணுமானாலும் செஞ்சு பார்க்கலாம், சரிங்களா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, சிவனை மனம் மாற வணங்கிட்டு வாங்க, இல்லை சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, இல்லை வீட்டில் சிவபெருமான் நினச்சி ஒரு சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க. இந்த மந்திரம் ஜபிச்சு முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க, இதிலேருந்து விளக்கை எடுத்துருங்க, சரிங்களா? மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையிலே விளக்கெல்லாம் எடுக்கக்கூடாது, முழுமையாக 5008 உரு நீங்கள் கொடுத்து முடித்த பிறகு தான் இதிலேருந்து விளக்கை எடுக்கணும். எடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க, இந்த ஊதி அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பத்திரமாக வச்சுருங்க. இந்த குங்குமத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பத்திரமாக வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த ஊதியில் இந்த விரலால் பாருங்கள், கட்ட விரலில் இதை இது போல் எடுத்து, அதாவது மோதிர விரலில் இந்த குங்குமத்தை எடுத்து 2 புருவத்திற்கும் மத்தியில் வச்சுட்டு போங்க.
இல்லை அப்படின்னா புருவத்திற்கு கொஞ்சம் மேலாக நடு மைய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த குங்குமத்தை தினந்தோறும் நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா பார்க்குறவங்கெல்லாம் வசியமாவாங்க. சரிங்களா, இந்த மந்திர உரு எத்தினதுக்கு ஓட சக்தி என்ன அப்படின்னா சகலரையுமே வசியம் பண்ணுது. சரிங்களா, இதற்கு பேர் வந்து வசிய குங்குமம் அப்படின்னு பேர். இந்த எந்திரத்திற்கும் வசிய எந்திரம்னு பேர். இந்த எந்திரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் இல்லை ஒரு வெள்ளி தகட்டில் எழுதி தாயத்தில் அடைச்சும் பயன்படுத்தி எப்போதும் நம்ம அணிஞ்சிக்கிறது போல் தாயத்தில் அடைச்சி வலது பனிக்கட்டில் கட்டிக்கிட்டாலும் வசிய விளையாடும். இது போல் குங்குமத்தில் இந்த எந்திரத்தை போட்டு தீபம் மையப்பகுதியில் தீபம் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு 5000 உரு கொடுத்து இந்த குங்குமத்தை தினந்தோறும் நீங்கள் வச்சுட்டு போனீங்கனாலும் அருமையாக வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி அப்படின்னா அடுத்த ஆளுக்கு கொடுக்கக்கூடாது. சரிங்களா, யார் இதை பிரயோகம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை வச்சுக்கிற முடியும். அதே போல் இந்த விஷயத்தை அடுத்த அந்த குங்குமத்தை அடுத்தவங்கள தொட விடக்கூடாது. நீங்கள் யார் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தினந்தோறும் வச்சுட்டு போகணும், அடுத்தவங்கள தொட விடக்கூடாது இந்த குங்குமத்தை. அப்படி தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க திட்டு சுத்தமாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி சுத்தம் இல்லாத வரும்போது அதோட பவர் குறையும். சரிங்களா, இது போல் ரொம்பலாம் பண்ணாதீங்க. இது போல் சின்ன அளவிலான தட்டலையும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நெருக்கி ஒரு வருடங்காலத்துக்கு மேலாகவே இதுவே வரும். சரிங்களா, இதுக்கு பேர் வசிய குங்குமம்னு பேர். இந்த எந்திரத்தை வெள்ளித்தகட்லையும் எழுதி தாயத்துலேயும் அடைச்சி பண்ணலாம், அதுவும் பௌர்ணமி நாளில் தான் பண்ணணும். இதுபோல் குங்குமத்துலேயும் பிரயோகம் பண்ணலாம். இந்த விஷயத்தை பூபதியில் பண்ணக்கூடாது. சரிங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.